அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் நாட்டில் இருக்கக்கூடிய சமகால விடயங்கள் தொடர்பாக பேசப் போகின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள். இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் தேசமானிய கலாநிதி கௌரவ எம்என்எம் அசீம் அவர்கள் கலந்து கொள்கின்றார். அவர் நிறைவேற்று பணிப்பாளராக இருக்கின்றார் மனித உரிமைகள் அமைப்பில். பல கேள்விகள் கேட்க இருக்கின்றது. முதலாவதாக, அவர் மத்திய கொழும்பு பிரதேசத்தில் தன்னுடைய சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர். எனவே அதிகமாக சன நெரிசல் உள்ள பிரதேசம்தான் இந்த மத்திய கொழும்பு என்பது. எனவே மத்திய கொழும்பு பிரதேசத்தில் தற்போது இருக்கக்கூடிய தொற்றாளர்களின் நிலை எப்படி இருக்கிறது? நன்றி முதற்கண். உங்களுடைய நிர்வாகத்துக்கும் உங்களோட அமைப்பில் வேலை செய்யக்கூடிய ஊழிய சான்பு சகோதரர்கள் அனைவர்களுக்கும் மனித உரிமை அமைப்பின் மூலியமாக எங்களை அழைத்ததற்கு முதற்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதற்கண் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கேள்வி மத்திய கொழும்பினுடைய நிலைப்பாடு. மத்திய கொழும்பு ஒரு சன நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இதில் நாங்கள் தற்பொழுது அவ்வப்போது வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மனித உரிமை அமைப்பின் மூலியமாக என்ற அமைப்பும் பொதுவான விடயங்களில் எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி ஒத்தாசைகள் மனிதத்துவத்தை முன்வைத்து நாங்கள் பாதுகாத்து கொண்டு முடிந்த அளவில் செய்து கொண்டு வருகின்றோம். இப்படி இருக்கும்போது தற்போது நாட்டிலே இந்த COVID-19 தொற்று வேகமாக பரவி கொண்டு வருகின்றது. ஆனால் அரசாங்கம் மந்த கதியில் செயற்படுவதாக குறிப்பிடுகின்றார்கள். எந்த ஒரு உற்சாகமும் இல்லை, எந்த ஒரு வேகமும் இல்லாமல் அரசாங்கம் செயற்படுகின்றது. இப்படி அரசாங்கத்தை குற்றம் சாட்டி கொண்டிருப்பவர்களை பற்றி என்ன கூறுகின்றீர்கள்? அரசாங்கத்தை பற்றி, அரசாங்கத்தின் தற்போதைய நிலை பற்றி என்ன சொல்கின்றீர்கள்? இது வந்து ஒரு பொது பிரச்சனையாக, அதிலையும் இது தேசிய ஒரு பிரச்சனையாகத்தான் நாங்கள் கணிக்கோம். ஏனென்றால் இலங்கையில் மக்களுக்கு மாத்திரம் வந்த ஒரு பிரச்சனை அல்ல இது. பூரா உலகத்திலையும் நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது எல்லாருமே பயங்கரமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம், எந்த அரசாங்கம் ஆட்சி அதிகாரம் செய்கின்றதோ அந்த ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய அரசாங்கம் முற்றிலும் அந்த கேபினட் தான் இது சகல விதமான பொறுப்பும். அந்த பொறுப்பை அவங்க சரியான முறையில் அந்த அப்போது தேவையான உதவி ஒத்தாசைகளை கொடுத்து மக்களை காப்பாற்றுவது அந்த அரசாங்கத்தோட கடமை. அதை நம்பி தான் ஓட் பண்ணி அந்த அரசாங்கத்தை எடுத்துக்கிறோம். அதே நேரத்தில் ஏனைய கட்சிகள், ஏனைய அரசியல்வாதிகள், வேறு புத்திஜீவிகள் அத்தனை பேரும் அரசாங்கத்தோட இணைந்து அரசாங்கத்துக்கு உதவி செய்யும். ஏன்னா இந்த வேலையில் நாங்கள் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனை எல்லாருக்கிட்டும் இருக்கோம். கருத்து வேறுபாடு பற்றி இருக்கலாம், அந்த கட்சி அப்படி இந்த கட்சி அப்படின்னு கருத்து வேறுபாடு ஆயிரம் இருக்கலாம். நாங்கள் பொதுவான ஒரு பிரச்சனையாக, ஒரு தேசிய பிரச்சனையாக நினைத்து இந்த விடயத்துக்கு நாங்கள் எல்லோரும் சரிசமமாக நின்று இந்த வேலையை இதில் வெட்டுறதுக்கு நாங்கள் வழி அமைத்து கொள்ள வேணும். நாடு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றது. ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனை, ஒரு பக்கம் COVID-19 தொற்று பரவி கொண்டிருக்கின்றது, மரணங்கள் அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அங்கே ஒரு புறத்தில் வைத்தியசாலைகளில் இடமில்லை, ஆக்சிஜன் இல்லை. இங்கே ஒரு புறத்தில் சமைப்பதற்கு கேஸ் இல்லை. இந்த பக்கம் தேநீர் குடிப்பதற்கு பால்மா இல்லை. இப்படி நாடே முழு பிரச்சனையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த அமைச்சரவை மாற்றம் தேவை. தலைகளை மாற்றி அமைச்சரவை, இதுக்கு பதிலாக அவர் வரட்டும், அதுக்கு பதிலாக இவங்க வரட்டும் என்ற கோட்பாட்டுக்கு மக்கள் சரி என்று சொல்ல மாட்டாங்க நான் நினைக்கிறேன். நாங்கள் எல்லோரோடும் கலந்து உரையாடி சில எல்லா நிமிடங்களும் கிடைக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா வகையானவர்களும் சில கருத்துக்கள் எங்களோட கருத்து பரிமாறுதல் நடந்து கொண்டு தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வரவேண்டும் அவசரமாக அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், சர்வ கட்சி மகாநாடொன்றை கூட்டணும். இந்த நாட்டில் புத்திஜீவிகள் இருக்கின்றார்கள், சர்வ மத தலைவர்கள் இருக்கின்றார்கள், அதுபோல் முக்கியமானவர்களை அழைத்து சர்வ கட்சி மகாநாடொன்று கூட்டுவது அத்தியாவசியமான வேலை. அப்படி கேட்டு அவங்களை வைத்து மசூதா பண்ணி அதனில் வரக்கூடிய நல்ல கருத்துக்களை எடுத்து அவசரமாக தீர்ப்பு காண்றதுக்கு வழி பார்க்கணும். அதில் எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பல பிரச்சனை இருக்குது. இன்றைக்கு நாளைக்கு கேஸுக்கு உண்டான ஆயத்தம் ஆகிறது மாதிரி பெட்ரோல் டீசலுக்கும் பிரச்சனை வரப்போகுது. பெட்ரோல் டீசல் கேஸை நினைக்கிறது வந்து சாப்பாடு. இது எல்லாத்தையும் விட அன்றான உயிர்களை காப்பாற்றி கொள்வது, முதியோர்களுடைய, எங்களுடைய, எங்களை பெற்று வளர்த்து ஆளும் பெரும் வாக்கின் எங்களுடைய தாய் தந்தையர்கள்,
அந்த முதியவர்களுடைய உயிர்களை எங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொள்வது எப்படின்னா, ஒவ்வொருத்தரும் இது தன்னுடைய ஒரு பிரச்சனை, நான் இதன் பாதுகாப்பு பெற வேண்டும், என்னை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற அமைப்பில் மனிதர்கள் ஆகிய நாங்களும் அதுக்கு உதவித்த ஆசையாக இருக்க வேண்டும், நாங்களும் அந்த இதிலிருந்து பாதுகாப்பு பெறுறதுக்கு வழி செய்து கொள்வோம். அதில் அரசாங்கம் ஒன்று, நாட்டை நடத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் உண்டு, அவங்க இயங்கும் பொழுது இந்த பிரச்சனையில் நாள்க்கு நாள் இரவு தூங்கி காலையில் எழும்பும் பொழுது இன்னும் நினச்சி பார்க்க இல்லாத பயங்கரமான பிரச்சனைக்கு நாடு தள்ளப்பட்டிருக்கின்னு சொன்னால், இதுக்கு என்ன முறையில் எங்களுக்கு இது கடந்த காலங்களில் ஏனைய நாடுகளில் இப்படியாக வந்த சந்தர்ப்பங்களில் எந்த முறையில் நாங்கள் கையாந்திருக்கிறார்கள் இந்த பிரச்சனைகளுக்கு என்றதை ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் அதுக்கு எடுத்துக்கொண்டு, இதெல்லாம் ஒரு கைட்லைனாக நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு காண்றதுக்கு உண்டான வழியை அவசரமாக செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய யோசனை. நீங்கள் சொல்வது போன்று இந்த நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றார்கள். சர்வகட்சி மாநாடு ஒன்றை கூட்டி அந்த மாநாட்டிலே கூறும் முடிவுகளுக்கு அமைய நாங்கள் நடப்போம் என்று சொல்கின்றீர்கள். ஆனால் சொந்த கட்சியில் சொந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் திசவிதாரண போன்ற நல்ல புத்திஜீவிகளது கருத்துக்களை கேட்காத இந்த அரசா அங்கே சர்வகட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களது குரலை கேட்க போகிறது? நிச்சயமாக ஒரு ஆளும் கட்சி ஒன்று எப்போவுமே நாங்கள் செல்றோம் இந்த யோசனைகளுக்கு ஓகேப்படுத்த மாட்டான். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, அவங்களுடைய காலத்தில் அவங்க எந்த பிரச்சனையும் முகம் கொடுத்தாலும் நாங்கள் இதை சரிவர செய்தோம் என்ற கிரெடிட் அவங்க பெற்றுக்கொள்வோம். மனிதத்துவத்தை முன்வைத்து மனிதர்களை காப்பாற்றப்பட வேண்டும், மக்களோட மக்களாக அவங்களுக்கு தேவையான உதவித்தான் செய்ய வேண்டும், உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனையை எடுத்தால் நிச்சயமாக கட்சி 1000 உருவாக்கலாம், கட்சி 1000 தேவையான விஷயங்களை செய்து கொண்டு போகலாம். ஆனால் அதல்ல, இப்போ மனிதர்களை உயிர்களை காப்பாற்ற வேண்டும், ஒரு தேசிய பிரச்சனையாக இந்த பிரச்சனையை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையை எடுத்தால் திசைவித்தாரண மாதிரி அந்த புத்திஜீவிகள் வெளியேறிக்க மாட்டார்கள். அவசரமாக உள்வாங்கி இந்த பிரச்சனைகள் கருத்து கேட்டு பல பிரச்சனைகள் தீர்வுகளை கண்டுகொள்ள முடியும். நான் நினைக்கிறேன் வெகு விரைவில் இது போல் ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு எதிர்பார்க்கலாம் என்ற யோசனை தற்பொழுது அந்த ஷெடோ விளங்குது. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நாளைக்கு போகிறோம் அந்த நல்ல முடிவு கிடைக்கும். பல சமூக சேவைகளை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள், ஒரு மனித உரிமைகள் அமைப்பின் தலைவராக இருக்கின்றீர்கள். இப்படியெல்லாம் இருக்கும்போது உங்களை போன்ற இஸ்லாமியர்கள் முக்கியமான பொறுப்பில் சமூகத்தில் முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவரையும் ஓரங்கட்டுவது போல் இந்த அரசின் செயற்பாடுகள் இருக்கின்றது. ஒரு கட்சியின் தலைவர் அங்கே 90 நாட்கள் தடுத்து வைக்கப்படுகின்றார், எந்த கேள்வியும் கேட்காமல் தடுத்து வைக்கப்படுகின்றார். பிறகு அவர் விளக்கமறியலில் வைக்கப்படுகின்றார், அங்கே விளக்கமறியலில் வைத்து அவருக்கு விசாரணைகள் நடைபெறுகின்றது. இன்னும் ஒரு தலைவர் பேரையும் சொல்லலாம், அசாத் சாலி அவர்கள், அவரும் அங்கே விளக்கமறியலில் வைக்கப்படுகின்றார். இப்படி முஸ்லீம்கள் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்திலே விளக்கமறியலில் வைத்து அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுவதற்கான காரணம் என்ன? முஸ்லீம்களை மிகவும் வேறொரு மக்களை போன்று முஸ்லீம்களை பார்ப்பது என்ன காரணம்? கடந்த வருடங்களில் அந்த நடந்த பயங்கரமான சூழல் தான் காரணம். ஏனென்றால் அது முஸ்லீம்கள் என்ற பெயரில் முஸ்லீம்கள் செய்த ஒரு விடயமாக அதுக்கு பல போஸ்டர்கள் அடித்து பல பிரச்சாரங்களை பண்ணி மக்களோட மக்களாக மக்களோட உள்ளத்தில் ஒரு பயங்கரமான பெரியொரு அணுகுண்ட ஒவ்வொரு உள்ளத்திலையும் தள்ளப்பட்டது. தள்ளப்பட்டதுக்கு பிறகு முஸ்லீம் ஒருத்தரை பார்க்கும் பொழுது ஒரு பெரியொரு சத்துராதி, பெரியொரு நாசகாரன், பெரியொரு அநியாயக்காரன்ற லெவலில் பார்க்கும் பொழுது பார்க்குற ஒவ்வொரு ஆண்களையும் தான், பெண்களையும் தான், சிறுவர்களையும் தான், முதியோர்களையும் தான், எல்லாரையும் அப்படியாக கொண்ட ஒரு நோக்கத்தில் பார்க்குறதுக்கு தள்ளப்பட்டுச்சு. ஆனால் உண்மை எது என்று சொன்னால், ஒன்றுக்குமே இல்லாத ஒன்றுமே தெரியாத அப்பாவி மக்களை ஒரு பயங்கரமான நிலைமைக்கு தள்ளி போட்டான்னு ஒரு பைத்தியக்காரனோட கொஞ்சம் பேர் ஒரு சிலர் செய்த அந்த அநியாயம், அது முஸ்லீம் ஒருவராக இந்த செஞ்சதுனால அந்த சமூகமே அந்த பயங்கரமான இது போர்வைக்குள்ளே நுழைய வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. இதுதான் காரணம். இதனால் தான் இப்போ அது சில மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அது காரணம் என்ன? உள்ளத்தால் மனிதத்துவத்தை முன்வைத்து நாங்கள் பார்க்க வேணும். யாராக இருந்தாலும் சரி, இந்த நாட்டில் வாழக்கூடிய அத்தனை பேரும் எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள்,
எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய தந்தையர்கள், எங்களுடைய சகோதர சகோதரிகள் என்ற சிந்தனையை ஒவ்வொரும் உள்ளத்தில் எடுத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த டைம், இந்த நேரம் அது நல்லா விளங்குது. இந்த நேரம் நல்லா விளங்குது. எல்லா நிலைமைகள்லையும் நாங்கள் பார்த்தோம், சரியா, எப்படியாவது மனுஷன் திருந்தி வருவானாடு. இவன் திருந்தா மாட்டான் என்ற விளங்கினத்துக்கு போகிறோம். இப்போ ஒரு படிப்பினையாக பயங்கரமான சோதனைக்கு இப்போ நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இயற்கை மூலியமாக பயங்கரமான சோதனைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்திலேயாவது நாங்கள் சிந்தித்து செயல்பட இல்லைண்டா, இதை விட வேறு சந்தர்ப்பமே கிடையாது. இதுதான் கடைசி சான்ஸ் கிடைச்சிருக்குது. இதுக்கே இந்த விஷயத்திலேயாவது பயந்து நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு தாய் பெற்ற மக்களை போல ஒரே நாட்டுக்குள்ளே எல்லோரும் கை கோர்த்து கொண்டு நாட்டுடைய வளர்ச்சிக்காகவே பாடுபடுவோம். எதிர்காலத்தை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவோம். எங்களுடைய சந்ததிகளுக்கு நல்ல ஒரு நாட்டை நாங்கள் பாதுகாத்து வைத்துட்டு நாங்கள் மரணிப்போம்ன்ற சிந்தனையை ஒவ்வொரு இப்போ உள்ளத்தில் எடுக்க வேண்டிய காலகட்டம் அவசரமாக வந்துட்டு. முஸ்லீம்களை இப்படி எதிரியாகவோ அல்லது முஸ்லீம்களை மிக பயங்கரமானவர்களாகவோ பார்க்க வேண்டி வந்ததுக்கான காரணம், நீங்கள் கூறுவது போன்று இந்த ஈஸ்டர் அல்லது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலாக இருக்கலாம். ஆனால் 2018 அங்கே 52 நாள் ஆட்சி ஒன்று நடைபெறுகின்றது மஹிந்த ராஜபக்ச அவர்களது. அப்போது மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் எல்லாம் இன்று இராஜாங்க அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த வியாளேந்திரன் அப்பொழுது மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு சேர்ந்து இணைந்து கொண்டார். இப்பொழுது அவர் கிழக்கு மாகாணத்தில் இராஜாங்க அமைச்சராக இருக்கின்றார். இந்த நாட்டுக்கு முக்கியமான ஒரு பதவியிலே இருக்கின்றார். இப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அந்த 2018 52 நாள் அந்த ஆட்சி மாற்றத்தின் போது யாராவது முஸ்லீம் தலைவர்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவித்தார், நிலைமை மாறியிருக்கலாம் தான். நிச்சயமாக முஸ்லீம்களுடைய விஷய விவகாரத்தில் சமகாலீன அரசியல் பல நோக்கங்களை முன்வைத்து எப்படியும் நாங்கள் எங்களுடைய கட்சியை முன்னுக்கு கொண்டு வருவோம், நாங்கள் பாராளுமன்றத்தில் ஆசனங்களை பெற்றுக்கொள்வோம் என்ற சிந்தனையை மறந்து மக்களுக்கு நல்ல பல வேலைகளை செய்ய வேண்டும், திட்டங்களை நாங்கள் தீட்ட வேண்டும், வரக்கூடிய அரசாங்கங்களோடு நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை வரணும். முஸ்லீம்களை பொறுத்த வரையில் முஸ்லீம் அரசியல்வாதிகள் எல்லாரும் நான் என்னுடைய கருத்து எல்லாரும் எல்லா கட்சியிலையும் இருக்கும், எல்லாரும் எல்லா கட்சியிலையும் இருக்கும். இல்லை ஏனென்றா எப்படி பார்த்தாலும் ஒன்றோ முந்தின எலெக்ஷனில் வச்சு அந்த கட்சியோடு எழுந்திப்பாங்க, அது பிறகு இந்த கடந்த எலெக்ஷனில் வச்சு இன்னொரு கட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி கட்சி மாற்றங்கள் நீங்கள் செய்ததுக்கு பற்றி பிரச்சனையும் இல்லை, அது உங்களுடைய சொந்த யோசனை, உங்களுடைய சொந்த கருத்து, பரவாயில்லை. ஆனால் சமூகத்தை கொஞ்சம் நீங்கள் சிந்திக்கணுமே. சமூகத்தை சரியான முறையில் சிந்தித்திருந்தால் அன்னைக்கு முஸ்லீம் எம்பிமார் 2-3 பேர் என்ன மஹிந்த ராஜபக்ச பிரதமரோட கூட்டமைப்பாக வேலை செய்யாதவர்கள் அல்லே, அவரோட உடன்பாடாக இருந்தவர்கள் அல்லே, நல்லா தெரிஞ்சவங்க. அந்த நேரத்தில் அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் எல்லாரும் இங்கிட்டு ஒதுங்கி நின்றாங்க. அதே நேரத்தில் அங்கே அவரோட இருந்த அந்த நேரத்தோடு இருந்த அவங்களுடைய அந்த சம்பந்தங்களை தொடர்ச்சியாக அவர்கள் செய்து கொண்டு வந்து அந்த நேரம் உதவி செய்திருந்தால் நீங்கள் சொல்வது போல் இந்த டைமில் ரெண்டு துரத்தாரும் ஒரு சிறப்பான முறையில் முஸ்லீம்களுடைய சமூகத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி அமைஞ்சிருக்கும். இது என்னண்டாக்கா எல்லாரும் மாதிரி ஒரே பக்கத்துக்கு போன உடனே லெஃப்ட் அண்ட் ரைட் மறுபக்கம் மாறி வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்கே பேசுகிறதுக்கோ காய்க்கிறதுக்கோ உதவி செய்கிறது ஒத்தரும் இல்லை. ஒருத்தரும் எங்களுக்கு உதவி செய்ய இல்லைன்ற ஒரு கோதாவும் தள்ளப்பட்டுச்சு. இனி அதுக்கு புறவு போயிட்டு இல்லை சார் எங்களுக்கு இப்படி செஞ்சுட்டாங்க, இல்லை பிரைம் மினிஸ்டர் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டாக்கலாம், இல்லை அந்த நேரம் இல்லாத இப்போ என்னத்துக்கு யுத்த எண்ணத்தி கடுவை கோஸ்கோடான்றது, அந்த நேரம் எங்களுக்கு தராத உதவி ஒத்தாசை இப்போ என்னத்துக்கு வேலை இல்லை, பார்ப்போம் இனி வரும் காலத்தில் பார்ப்போம் என்ற சிந்தனையில் வேலை நடக்கலாம். அது எங்களுக்கு தவறாக புரியவும் மேலாது. நாங்களும் நினச்சி பார்க்கணும், அந்தந்த அவ்வப்போது வரக்கூடிய வேலையில் நாங்கள் எங்களோட சப்போர்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். யாருக்கும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருலையே, இந்த கட்சியிலே தான் நீ வாழணும், இந்த கட்சியிலே தான். அப்போ எத்தனையோ மாற்றங்கள் நடந்திருக்குது கடந்த காலத்தை நாங்கள் எடுத்து பார்த்தாக்கா அரசியல் வரலாறில் எத்தனையோ மாற்றங்கள் நடந்திருக்குது. அதனால் இது ஒரு புதிய விஷயமா இல்லை. இல்லை இல்லை அவர் இங்கேருந்து இப்படி மாறிட்டார், இங்கேருந்து அங்கே பாஞ்சு போயிட்டார், பாயமும் இல்லை இதாக்கவும் இல்லை, அந்த சிந்தனை அல்ல. நீங்கள் மக்களுக்கு நல்ல பல வேலைகளை செய்ய வேண்டும். மக்கள் உங்களை பிரதிநிதிகளாக அனுப்புகிறாங்க பாராளுமன்றத்துக்கு, அதை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கும்.
இருந்து நீங்கள் அப்படி நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்றே தான் என்னுடைய கருத்து. நோர்வே மன்னம் அசீம் சொல்லும் விடயத்தில், அவர்கள் சொல்லும் விடயத்தில் சில முக்கியமான விடயங்கள் இருக்கின்றது. மக்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டும், மக்களின் எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும், அதற்காக நீங்கள் யாருடன் சேர்ந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு விடயத்தில் அவர் இருக்கின்றார் நினைக்கிறேன். காரணம், அங்கே ரிஷாட் பதுதீனின் கட்சியை சேர்ந்த மூவர் ஒவ்வொரு வாக்கெடுப்புகளிலும் தற்போது அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்து வருகின்றார்கள். அதில் ஒருவர் எமது நிகழ்ச்சிக்கு வந்தார், முஷாரஃப், சட்டத்தரணி முஷாரஃப் அவர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்தார். அவர் குறிப்பிடுகின்றார் ஒரு விடயத்தை, அதாவது ஆளும் கட்சியில் எங்களுக்கு ஆளும் கட்சியின் அமைச்சு பதவிகள் தேவையில்லை, ஆனால் எங்களுடைய மக்களை எதிரியாக பார்ப்பதை அவர்கள் குறைக்க வேண்டும் என்றால், அல்லது எதிரியாக பார்க்கும் அந்த கண்ணோட்டம் மாற்றப்பட வேண்டும் என்றால் நாங்கள் அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். இந்த விடயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அவரது நிலைப்பாட்டை? கட்சியினுடைய தலைவர் ஒரு பக்கமும் அங்கத்தவர் இன்னொரு பக்கமும் இருக்க முடியாது. தலைவருக்கு தெரியாமல் நாங்கள் எல்லோரும் அங்கே போயிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு இரண்டரை ஒரு வேலை உண்டு. அப்படி முடியாது. சப்போர்ட் பண்ணுறதுன்னு சரி சொன்னால் டிரெக்டாக சப்போர்ட் பண்ண வேணும். இது லீடருக்கு தெரியாது, மெம்பர்ஸ் போயிட்டு இருக்கிறாங்க, மெம்பர்ஸுக்கு தெரியாது லீடர் செய்கிற விஷயம். அப்போ ஒரு கட்சிக்கு உண்டான ஒரு மதிப்பும் மரியாதையும் அது எங்கே போகுது? அது அவ்வளோ பசந்தான ஒரு சிந்தனை அல்ல. மக்கள் மத்தியில் வரக்கூடிய கருத்து நான் சொல்கிறேன். என்னுடைய கருத்தும் வந்து, சரி, நாங்கள் கவர்மெண்ட்டோட ஆளுங்கட்சிக்கு நாங்கள் உதவி செய்து சமூகத்துக்கு ஒரு நல்ல பெயரை காப்பாற்றி கொள்ள வேணும். சமூகத்துக்கு நல்ல பெயரை காப்பாற்றுறதுக்கு இது அல்ல வழி. நீங்கள் எப்போது நீங்கள் செய்திருக்க வேணும் சமூகத்தை காப்பாற்றுறதுக்கு? இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிரிஞ்சு போயிட்டு இப்படி செஞ்சதுனால உங்களுக்கு நல்ல க்ரெடிட் ஒன்று வரும் முன்னு நீங்கள் என்ன நினச்சுன்னு சொன்னால் அது அல்ல. ஏன்னா எல்லாம் நடந்ததுக்கு போகிறோம், இடையில் போயிட்டு நீங்கள் இது அலசி பார்க்குறீங்க, அதல்ல. நீங்கள் ஆரம்பத்தில் தான் செய்யணும். ஆரம்பத்தில் நடந்த தவறை திருத்தறதுக்கு நீங்கள் இப்படி நடைமுறைக்கு போயிட்டு இப்படி செய்யலாம்னு நினைக்கிறது சிந்தித்திருக்கிறது, அது எனக்கு அவ்வளவு சரியான முறையில் படலை. ஆனால் நீங்கள் செய்ய வேணுமென்னு அவங்களுக்கு ஆரம்பத்தில் செய்ய இருந்தது. பல விடயங்கள் தொடர்பாக பேசினோம். இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் தேசமானிய கலாநிதி எம்என்எம் அசீம் அவர்கள் கலந்து கொண்டார். எனவே இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எம்என்எம் அசீம் அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றி. நன்றி. மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.